ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி. இது ஒரு நன்னாள். அஷ்டமி என்றாலே ஏதும் செய்யக்கூடாது என்பார்களே, அப்படியெல்லாம் அல்ல. இந்த அஷ்டமியிலே நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். யாரை? கிருஷ்ணனை, கோகுலத்து கிருஷ்ணனை. ஆக இந்த 30/8/2021 பிலவ ஆவணி 14 ஆகஸ்ட் திங்கள் 30/8 என்று வரக்கூடிய இந்த மாதத்திலே, இந்த நாளிலே, இந்த நன்னாளிலே ரோஹி நட்சத்திரம் துவங்கக்கூடிய அந்த நேரம் சிறப்பாக உங்களுக்கு கோகுல அஷ்டமி என்று கிருஷ்ணரை பூஜை செய்ய, அவனை நினைந்து வணங்க மிக அற்புதமான நாள். அஷ்டமி திதி ஆகஸ்ட் 29 அன்று இரவு 11:57 துவங்குகிறது. ஆகஸ்ட் 30 நள்ளிரவு வரை இருக்கிறது. ஆகையின் காரணமாக ஆகஸ்ட் 30 மாலை 6 நீங்கள் கிருஷ்ணனுக்கு அனைத்து நிவேதன பொருட்களை எல்லாம் வைத்து அலங்காரம் செய்து அவனுடைய பாதங்களை எல்லாம் இல்லத்திலே இட்டு அவனை வீட்டிற்கு அழைத்து வணங்குவது என்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பான பலன்களை எல்லாம் தரும். உங்கள் குழந்தைகளுக்கு கிருஷ்ணனை பற்றிய கதைகள் எல்லாம் கூறி உற்சாகப்படுத்தி உள்ளத்தில் ஒரு எழுச்சியை ஊட்டக்கூடிய ஒரு இனிமையான நாள். மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு 8வது மகனாக பிறந்தவன். அந்த அஷ்டமி திதி 8வது அன்று 8வது மகனாக பிறக்கக்கூடிய இவன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்று பெயர் பெற்ற இந்த கிருஷ்ணன் உங்களுக்கு பல நல்லதை செய்வான். அவனை நீங்கள் அன்றைய தேதியிலே வணங்கும் போது, காரணம் இவன் பூலோகத்தில் அவதரித்ததே தீயவனை அழிக்க, தீமையை ஒழிக்க, தீய தத்துவத்தை வேறறுக்க. கிருஷ்ணா முகுந்தா என்று அழைத்தாலே உங்களுக்காக ஓடோடி வந்து எந்த பெயரில் அழைத்தாலும் சரி கண்ணன் வந்து விடுவான். யார் அழைத்தாலும் கண்ணன் வருவான் நல்லது செய்வதற்காக. கண்ணன் என்பவன் சாமர்த்தியசாலி. குழந்தைகளுக்கு சாமர்த்தியம் வர வேண்டுமென்றால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று, இந்த தினத்தன்று கிருஷ்ண பகவானை வீட்டிற்கு வரவழியுங்கள். எப்படி? நீங்கள் லக்ஷ்மி தேவியை வரலட்சுமி விரதத்தன்று வரவழைக்கிறீர்களோ அதுபோன்று பாதங்களையெல்லாம் மறைந்து கிருஷ்ணனை உங்கள் இல்லத்திற்கு வரவழையுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், வீட்டினை முதலிலே சுத்தமாக வைத்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்காரங்கள் எல்லாம் செய்து கிருஷ்ணனுடைய காலடிகளை வரைந்து கிருஷ்ணனுக்கு உகந்த இனிப்பு, முக்கியமாக கிருஷ்ணன் என்றாலே வெண்ணெய், வெண்ணெயை வைத்து வணங்குவது என்பது கிருஷ்ணனுக்கு மிக சிறப்பு. வெண்ணெய், தயிர், அவல், மறக்காமல் அவல். அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய உங்களுடைய சீசனல் ஃப்ரூட்ஸ் அங்கே கிடைக்குமே அவை எல்லாவற்றையும் விரித்து பூஜை செய்வது வழக்கம். மேலும் மிகச்சிறப்பு என்பது என்ன? சீடை, முறுக்கு, தட்டை என்று இந்த பலகாரங்களையெல்லாம் வைத்து இந்த குழந்தை கண்ணனை உங்கள் இல்லத்திலே வரவழைத்து பிடித்து வையுங்கள். அன்றைய தினம் உங்களுக்கு அவன் சந்தோஷப்படப்படப்பட உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். கோகுலாஷ்டமி மறந்து விடாதீர்கள். கிருஷ்ண அவதாரம் என்பது சுவாரஸ்யமான சம்பவம். கம்சன் என்ற ஒரு அரக்கன் மதுராவை ஆண்டு வந்தான். கம்சனின் தங்கை தேவகிக்கும் வாசுதேவருக்கும் திருமணம் நடந்து அந்த திருமண ஊர்வலத்திலே இவன் அவனுடைய தேரிலே வைத்துத்தான் இந்த கம்சன் அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அசரீர் ஒலி கேட்கிறது. என்ன? கம்சா, தேவகிக்கு பிறக்கப் போகிறது ஒரு 8வது மகன். அந்த 8வது மகன் தான் உன்னுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கப் போகிறான் என்ற அசரீர் வார்த்தையை கேட்கிறான். அப்போது முதலேயே தன் தங்கையே கொன்றுவிடக்கூடிய அவன் முடிவு செய்கிறான், தங்கையை கொன்றுவிட வேண்டும் என்று. ஆனால் என்ன சொல்கிறார் வாசுதேவர்? குழந்தை தானே கொல்லப்போகிறது, குழந்தை பிறக்க பிறக்க உன்னிடம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். அப்படியாக பிறக்க பிறக்க ஒரு குழந்தையையும் அவன் கொன்று கொண்டுத்தான் இருக்கிறான். இவர்கள் இருவரையும் சிறையிலேயே வைத்து விடுகிறான். இப்படித்தான் சிறைச்சாலையிலே ஒரு ஆவணி திங்கள் என்று ரோஹிணி நட்சத்திரம் உதித்த நேரத்திலே அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் பெயர்தான் அவதார குழந்தை கிருஷ்ணன். ஆவணி அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் உதித்த போது அஷ்டமி திதி நாளில் நடு இரவில் அவதரித்தவர் நல்ல மழை. அந்த மழையிலே அவதரிக்கிறார். அப்போது பொழுது விடிந்ததும் கம்சன் வந்து இந்த குழந்தையை கொன்று விடுவானே, நாம் என்ன செய்வது என்று கண்களில் நீர் பெருக தாயும் தந்தையும் அந்த குழந்தையை பார்த்து வருந்தும்போது குழந்தை பேச துவங்குகிறது. ஆச்சரியம், ஆனால் நடந்த கதை இதுதான் சொல்லப்படுகிறது. எப்படி நாம் ஆண்டாளானவர் 5 பிரளய பிராயத்திலேயே பல பல நமக்கு திருப்பாவையெல்லாம் தந்திருக்கிறாரோ அதுபோன்று தான் இதுவும். நம்பினால்தான் இறைவன், நம்பவில்லை என்றால் கல்லாகிவிடும். ஆக அந்த சிறைச்சாலையிலேயே குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. என்னை கொண்டு போய் நான் சொல்லும் இடத்திலே சேர்த்து அங்கிருக்கக்கூடிய பெண் குழந்தையை கொண்டு வந்து இங்கு வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. குழந்தையின் வாக்குக்கு ஏற்ற மாதிரி குழந்தையை மாற்றி பெண் குழந்தையை கொண்டு வருகிறார். காலையில் தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்டு கம்சன் வருகிறான்.
பெண் குழந்தையை அவன் பார்த்ததும் ஆச்சரியம் அடைந்து விடுகிறான். எட்டாவதாக ஒரு ஆண் குழந்தை தானே பிறக்கப் போகிறது என்கிறார்கள் என்றார்கள். அந்த அசரீர் அப்படித்தானே சொன்னது. ஆனால் அந்த பெண் குழந்தை ஆனாலும் கொன்று விடுவோம் என்று அவன் வாளால் வெட்ட ஓங்கினான். ஆனால் அந்த குழந்தை அப்படியே காற்றில் பறப்பது போல் பறந்து, ஏ முட்டாள், என்னை கொல்வதால் உனக்கு எந்த பயனுமில்லை, உன்னை கொல்வதற்கான அவதாரமானது உருவாகிவிட்டது. அந்த அவதார புருஷன், அந்த அவதார குழந்தையானது மிக பத்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார் அந்த குழந்தை. ஆனால் இந்த அரக்கன் அன்று பிறந்த குழந்தை யாராக இருந்தாலும் கொல்வதென்று முடிவெடுக்கிறான். தேவகி கிருஷ்ணரை பெற்றெடுத்த அதே நாளில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொண்டு வந்து கொல்ல வேண்டும் என்று உத்தரவிடுகிறான். அப்படியாக பல குழந்தைகளை கொல்லப்படுகின்றன. அவன் இதற்காக என்ன செய்கிறான் என்றால் பல அரக்கர்களை ஏவி விடுகிறான். அப்படி ஒரு அரக்கன் பெண் உருவம் எடுத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் என்று சொல்லி போகிறான். குழந்தை கிருஷ்ணன் என்ன செய்கிறான் தெரியுமா? பால் கொடுக்கிறேன் குடிக்கிறேன் என்ற கதையிலே அவன் பாலையே அருந்தாமல் அந்த அசுரனுடைய முழு மூச்சையே உறிஞ்சி எடுத்து அவனை கொன்று விடுகிறான். அடுத்தது மேலும் ஒரு அரக்கனை அனுப்புகிறான் இந்த கம்சன். அந்த அசுரனுக்கு பெயர் சகாட்சுரன். இந்த அவன் என்ன செய்கிறான் என்றால் நந்தகோபனுடைய வீட்டிற்கு, ஏனெனில் அங்குத்தானே இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது, நந்தகோபருக்கும் யசோதாவிற்கும் தானே இந்த குழந்தை அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, அங்கு போய் வாகனமாக ஒரு மாட்டு வண்டியாக மாறிவிடுகிறான் இந்த அசுரன். இப்படியாக குழந்தையை நேரம் பார்த்து இந்த வண்டி உருண்டு குழந்தை கொண்டு விடலாம் என்று பார்க்கிறான். ஆனால் குழந்தை பசி நேரத்திலே ஒரு உதை உதைக்கிறது. இந்த வாகனம், இந்த வண்டியானது துண்டு துண்டாக உடைந்திருக்கிறது. இப்படியாக பல கிருஷ்ணலீலைகளை எல்லாம் பார்க்கலாம். கிருஷ்ணலீலை என்பது ஒன்று இரண்டு என்று அல்ல, அதை படிக்க படிக்க அதை கேட்க கேட்க பல கதைகள் நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த கிருஷ்ணலீலை பிருந்தாவனத்தில் அவர் நிகழ்த்திய லீலைகளெல்லாம் பல கதைகள் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். வெண்ணை திருடுவதிலிருந்து மர உருளியில் கட்டப்பட்டிருந்த கிருஷ்ணர் ஏன் யசோதையால் கட்டப்பட்டார்? தொல்லை தாங்கவில்லை, தாய் என்ன செய்வாள் பாவம், ஆகையினால் கட்டி போட்டிருக்கிறார். அப்படி அந்த மர உருளையிலே கட்டி போட்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கு இருந்த இரண்டு மரங்கள் அர்ஜுன மரங்கள் என்று பார்க்கிறார். இந்த இரண்டு அர்ஜுன மரங்களும் பிரபல தேவர்கள் நலக்குவரனும் மணிக்கிரணனும். இவர்கள் இருவரும் நாரதரின் ஒரு சாபத்தின் காரணமாக மரமாக நின்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த மரத்தின் சாப விமோச்சனம் தந்து இந்த உருளையிலே சென்று இடித்து அதை தள்ளி சாய்த்து கிருஷ்ணரிடம் வரம் பெற்று அவர்கள் சாப விமோச்சனம் பெற்று வணங்கி செல்லக்கூடிய காட்சி. இப்படி ஒரு லீலை, இப்படி ஒரு கதை. இப்படி கம்சனை அழிக்க பிறந்தவன் கடைசியிலே வளர்ந்து கம்சனை அழிக்கிறான், கம்சனை கொள்கிறான் என்று கிருஷ்ணனுடைய லீலைகளானது வளர்ந்து கொண்டே போகும். அது மட்டுமல்ல, முக்கியமாக அவனுடைய அவதார நோக்கம் என்பது என்ன? பாரத போர் நடக்கிறது. பாரத போரிலே இவன் சாரதியாக வருகிறான். யாருக்கு சாரதி? அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு அப்போது அவன் தயங்கி நிற்கிறான். எதிரே இருக்கக்கூடிய அந்த போர்ப்படையிலே சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறது. எப்படி கொள்வது, எப்படி வெல்வது? கொல்லால்தான் வெல்ல முடியும் என்ற நிலையிலே அவன் உபதேசம் செய்யக்கூடிய வார்த்தைகள் தான் கீதை. கீதை உபதேசம்தான் இன்று இந்தியாவில் வாழக்கூடிய ஹிந்து தர்மத்தை பின்பற்றக்கூடிய அனைவருக்கும் வேதமாக அமைகிறது. அப்படியாக ஒரு வேதத்தை அருளியவனும் இந்த கிருஷ்ணன் தான். இந்த கிருஷ்ணன் கடைசி காலத்திலே கோலோகத்திற்கு செல்லும் வரை அவன் தந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் பல பல இதிகாச கதைகள் மூலமாக நம்மை வந்து சேர்கிறது. இப்படி அவன் தின்னது வெண்ணை சொன்னது கீதை. அதுவே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து தர்ம ஆத்மாக்களுக்கு வேதம். இப்படி கிருஷ்ணன் சாதாரண லௌகீக வாழ்க்கையிலிருந்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்காகவே பயணம் செய்திருக்கிறான் என்ற செய்தி தான் இதில் இருக்கும். அதைத்தான் நான் என்னுடைய ரிஷப ராசிக்கான பொது பலன்களிலே சொல்லியிருப்பேன். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப லக்னமாக அமைந்துவிட்டால், ரிஷபராசி ரிஷப லக்னம் என்றால் அவர் தனக்காய் வாழாது பிறருக்காய் வாழ்ந்து தனக்கு ஏதேனும் கிடைக்கும் என்ற நோக்கத்திலே செலவுகளெல்லாம் செய்து அடுத்தவருக்காய் தன் காரியங்களை செய்து வாழ்க்கையிலே சில சமயங்களில் ஏமாந்து அடுத்தவர் நலனுக்காகவே வாழ்ந்து பின்னர் மாண்டு விடுவார்கள் என்று அந்த பலன்களை பற்றி சொல்லியிருப்பேன். இங்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கிருஷ்ணன் என்ற குழந்தையானது தனக்காய் வாழாமல் மற்றவர்களுக்கு தீங்கு தந்தவர்களை ஒழிப்பதற்காக ஒரு அவதாரம். பின்னர் பாரத போரிலே அதற்கான கீதையை தரக்கூடிய ஒரு கிருஷ்ணாவதாரம். இப்படி கிருஷ்ணனுடைய லீலைகள் என்பது வாழ்க்கையின் எல்லா அங்கங்களையும் தொட்டு அடுத்தவர் நலனுக்காய் இருந்த ஒரு அவதாரம். ஆகையினால் இந்த நாளிலே கிருஷ்ணனை
நினைந்து விரதம் இருந்து வேண்டுதல் செய்யும்போது உங்களுடைய குழந்தைகளின் வளம், உங்களுடைய தடைகளெல்லாம் நீங்கி உங்களுடைய செல்வ செழிப்பானது மென்மேலும் ஓங்கி வளம் பெறும். முக்கியமாக இல்லத்திலே கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் தூள் தூளாக தகர்த்தெறியப்பட்டு மறக்கப்பட்டு உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக தரக்கூடிய, அதிகமாக உங்களை இந்த சந்தோஷக்கடலிலே ஆழ்த்தக்கூடியவன் இந்த கிருஷ்ணன், இந்த கண்ணன். ஆகையினால் இந்த நாளிலே தவறாது கிருஷ்ண ஜெயந்தியை பின்பற்றி அனைத்து நலமும் பெற வேண்டுகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் and press the bell button for future videos. Thanks for watching.